ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கால் ஹிஸ்டரியை வந்து அட் அ செகண்ட்ல வந்து ஒன் இயர்க்குள்ளான ரெக்கார்டை வந்து எடுக்க முடியும் சொல்லியிருந்தேன். ஸோ அதுல என்ன ஒரு ட்ராப்பாக் இருந்துச்சுன்னா, நம்ம கால் ஹிஸ்டரியில வந்து ஏதாவது ஒரு நம்பர் டெலிட் ஆனா கூட அதுல வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம கால் ஹிஸ்டரியில வந்து இப்ப இருக்கக்கூடிய கால் ரெக்கார்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கிறது, அதுதான் நம்ம அந்த வீடியோல பாத்திருந்தோம். ஆனா ஒரு சில நம்பர்கள்லாம் வந்து என்னுடைய நம்பர் வந்து டெலிட் ஆயிடுச்சு, அதெல்லாம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ட்ரிக் பார்க்குறோம். நம்முடைய கால் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்பர் டெலிட் ஆனால் கூட நம்ம வந்து ஒன் இயர்க்குள்ளான ரெக்கார்டை வந்து எடுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கால் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, மெசேஜை கூட ஈஸியாக வந்து நம்மளால் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க முடியும். அதை எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்களை போவோம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கால் ஹிஸ்ட்ரி அண்டு மெசேஜை ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜஸ் அண்டு கால் ட்ராக்கர் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைலையும் இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இங்கே டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி, அதனுடைய பாஸ்வேர்ட், உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நீடு நோட்டிஃபை ஆக்சஸ்ன்னு வருது, இதை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணுமே நம்ம வந்து மெசேஜஸ் கால் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் இதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஈஸியாக வந்து கால் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் 198 கால் பண்ணுறேன். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 11:27, டேட் பார்த்தீங்கன்னா 23 தான், இன்றைக்கி டேட் தான். ஸோ இன்றைக்கி டேட்டில் நான் வந்து கால் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் அதாவது www.callsmstracker.com இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மொபைலில் வந்து இந்த வெப்சைட்டில் போக போகிறோம். www.callsmstracker. ஸோ கால் எஸ்எம்எஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்க வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம லாக்இன் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், லாக்இன் கேட்குது. இதில் நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணணும் பாருங்கள், நமக்கு இங்கே கால் ஹிஸ்ட்ரி கால் டைப் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இங்கே கெட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எப்பப்போ கால் ரெக்கார்ட்ஸ் பண்ணுங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக வந்து 198 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணோம், அதை எப்படி எடுத்துகிட்டு வருதும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 198 23 12 23 அதாவது டிசம்பர் இப்போ பார்த்தீங்களா 11:27 டைமிங்கு 198 கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து நம்ம மெசேஜும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இது வந்து டீட்டெயில்ஸும் கொடுத்தாலே போதும், மெசேஜும் கால் டீட்டெயில்ஸும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ கால் பண்ணதுனால கால் ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ஸும் வந்திருக்குது. இதில் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், மெசேஜ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா கால் டீட்டெயில்ஸு. மெசேஜ் வந்து நம்ம எதுவுமே சென்ட் பண்ணதுனால மெசேஜ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கால் நம்பர்ஸ் இருக்குது, அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு நம்பர் கூட நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நம்பருக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம்.
பாருங்கள் இந்த நம்பருக்கு ஒரு நம்பருக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, இது ட்ரை பண்ணாலேவும் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கால் அங்கே போகலைனாலும் இதில் ட்ரை பண்ணாலும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேயும் மறுபடியும் கெட் டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ சர்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம இந்த மாதிரி ரெக்கார்டை வந்து ஈஸியாக நம்மளால் இந்த மொபைலில் வரக்கூடிய கால் ஹிஸ்ட்ரியை வந்து ஈஸியாக இந்த மொபைலில் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப சூப்பரான விஷயந்தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன், அதாவது ஏற்கனவே நீங்கள் கால் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்பர் டெலிட் ஆனாலோ இல்லை மெசேஜோ வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து யூஸ் ஆகாது. இனிமேல் வந்து உங்கள் கால் ஹிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் டெலிட் ஆனாலோ இல்லை மெசேஜோ வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது ஒரு இம்பார்ட்டண்டாக ட்ரிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை மறக்காம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரும் வந்து இந்த ஆப்பை வந்து இன்னொருத்தருடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியோ அவங்களுடைய மெசேஜோ வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத வந்து சின்னதாக ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எனக்கு பயன்படலாம். ஸோ அவங்களுக்கு இதை இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் மூலமாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.